மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு தினமும் கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணத்தை பற்றி பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முருகன் உதித்து விட்டான். ஆறு முகனை பார்ப்பதற்கு, பராமரிப்பதற்கு, பாராட்டி சீராட்டி வளர்த்தெடுக்க அங்கே திருமால் கார்த்திகை பெண்கள் என்ற அறுவரையும் நியமித்து விட்டார். ரொம்ப ஒரு அழகான பாடல். ஆடவோர் உருவம் செங்கை அறைய ஓர் உருவம் நின்று, பாடவோர் உருவம் நாடி பார்க்க ஓர் உருவம் ஆங்கன் ஓட, ஓர் உருவம் ஓர்பால் ஒழிக்க, ஓர் உருவம் யாண்டும் தேட, ஓர் உருவமாக சிவன் மகன் புரிதல் உற்றான் என்று ரொம்ப அழகாக அந்த ஆறு குழந்தைகளுடைய விளையாட்டு பருவத்தை எல்லாம் சொல்கிறார்கள். சரவணத்தில் மிக சிறப்பாக இந்த ஆறு குழந்தைகள் வளர்கிறார்கள். ஆனால் நம்ம கைலாயத்திலிருந்து வந்தவர்கள் இல்லையா? அப்போ கைலாயத்தில் அங்கே என்ன நடந்தது? தேவர்கள் அனைவரும் இந்த தீப்பொறியை தொடர்ந்து வந்தார்கள். வந்தவர்கள் சரவணத்தில் நடந்த அற்புதத்தை கண்டார்கள். அற்புதத்தை கண்டவர்கள் திருமாலோடு அந்த கார்த்திகை பெண்களை நியமித்ததை பார்த்தார்கள். இது இங்கே நடக்குது. கைலையில் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து சுடரை கொடுத்தான். அப்பொழுது பார்வதியும் வெப்பத்தை தாங்காமல் ஓடினாள். இந்த இடத்தில்தான் கைலாயத்தில் அந்த இறைவன் இறைவியை நாம் விட்டுவிட்டோம் அல்லவா, அவர்கள் என்ன ஆனார்கள் அப்படின்னு போய் பார்த்தா சிவபெருமான் அப்படியே கம்பீரமாக இருக்கார். பார்வதி ஓடி போனாள் அல்லவா வெப்பம் தாங்காமல். அப்படி அவள் ஓடி செல்லும் பொழுது அவளுடைய பாதங்களில் இருக்கும் நூபுரம்னு சொல்லக்கூடிய அந்த சதங்கைகளில் இருக்கும் அந்த மணிகள், கின்கினின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மணிகள் அனைத்தும் வெளியே வருகின்றன. அந்த மணிகளில் இருந்து அங்கே நவசக்திகள் தோன்றினார்கள். யாரு? மாணிக்கவல்லி, முத்துவல்லி, புஷ்பராகவல்லி, கோமேதகவல்லி, வைடூரியவல்லி, வைரவல்லி, மரகதவல்லி, பவளவல்லி, இந்திரநீலவல்லி அப்படின்னு சொல்லிட்டு நவரத்தினங்கள், நவமணிகள், அந்த நவசக்திகளும் அந்த பார்வதியின் அந்த சதங்கையிலிருந்து தோன்றியவர்கள். இன்னொரு பாடல் உண்டு, மிகவும் பழம்பெரும் பாடல். லலிதாம்பிகை என்ற நாமத்தில் அம்பிகை திருமீயச்சூர் என்ற தலத்தில் அருள் பாலிக்கின்றாள். அவளை போற்றி லலிதா நவரத்தின மாலை அப்படின்ற ஒரு தமிழ் பாடல் உண்டு. இப்படி இருக்கும் ஒவ்வொரு அந்த மணிகளையும் அம்பிகைக்கு போற்றி சொல்வார்கள். உதாரணம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வைரம். வைரத்தில் இருக்கும் பாடல், அதாவது விநாயக பெருமானை வணங்கி குருவை வணங்கி இந்த பாடல் ஆரம்பிக்கும். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கணவான தவம், பெற்றும் தெளியார் நிலையன் நிலவம், பெருகும் பிழையேன் பேச தகுமோ, பற்றும் வயிற படைவாழ் வயிற பகைவர் கெமனாக எடுத்தவளே, வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. இது வந்து வைரம். அதே மாதிரி நீலத்திற்கு வரும், அதே மாதிரி முத்துக்கு வரும். முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம், அதைத் தொடர்ந்து பவளம், அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடனம் செய்யும் ஆனந்த மேடை, மாணிக்கம், புஷ்பராகம், இந்த ஒன்பது மணிகளையும் அம்பிகைக்கு போற்றி இருப்பதுதான் நவரத்தின மாலை. அந்த நவசக்திகள் நவ மணிகள் தோன்றினார்கள். வந்தவர்கள் சிவபெருமானை பார்த்து வெப்பம் அவர்களுக்கும் தாங்கவில்லை. அவர்களுடைய வியர்வை வந்ததாம். அந்த வியர்வையிலிருந்து 100,000 வீரர்கள் வந்தார்கள். சிவனை கண்ணால் பார்த்தே கருவுற்றார்கள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா முனி கர்ப்பம் ராத்தங்காது அப்படின்னு சொல்வார்கள். இது மாதிரி மனிதர்கள் மாதிரிதான் அவர்கள் கர்ப்பம் பெற வேண்டும் என்பதே கிடையாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த காலத்துல சாத்தியமானு கேட்கலாம். ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால் விஞ்ஞான வளர்ச்சியால் தந்தையானவர் யார் என்பது தெரியாமலேயே மருத்துவத்தின் வளர்ச்சியால் அந்த உயிர்த்தன்மையை பெண்களுடைய உடலுக்குள் செலுத்தி குழந்தையை பெற்றுவிடலாம்ன்ற அளவு நமக்கு அந்த ஃபெர்டிலைசேஷன் வளர்ந்திருக்கும் பொழுது அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் தான் நம்ம நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்போம். நவசக்திகளும் சிவன் அருளால் கருவுற்றார்கள். அம்பிகைக்கு கோபம் வந்துவிட்டது. யார் இவர்கள்? சிவபெருமானால் ஒரு குழந்தை வருகிறது, நவசக்திகளும் கருவுற்று இருக்கின்றார்கள். அம்பிகையினுடைய கோபத்தால் அவர்களுக்கு பிரசவம் நடக்கவில்லை. அம்பிகை அப்படின்ற சக்தியால் தாங்க உலகமே இயங்குகிறது. அந்த சக்தியின் அருள் இல்லாததால் அவர்களுக்கு பிரசவம் நடக்கல. ஆனா பாருங்கள், இதுவும் அம்பிகையின் திருவிளையாடல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ப்ரீ மெச்சோர் பேபி, அதாவது கருவுக்கு அந்த கருவிலிருந்து வெளியே வருவதற்கு என்று ஒரு நாளை குறிப்பார்கள். 300 நாட்கள் என்பது தோராயமாக சொல்கிறோம், ஆனால் 270 நாட்கள்லேருந்து தான் கணக்கே வருது. அந்த நாளுக்கும் குறைபாடாக பிறக்கும் குழந்தைகளை ப்ரீ மெச்சோர் பேபின்வாங்க. அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்முடைய மருத்துவ ரீதியான உண்மை. ஆனால் எந்த குழந்தைகள் சொல்லும் நாளையும் கடந்து பிறக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப வலு பெற்று இருப்பார்கள். ராமபிரான் வலுப்பெற்று இருப்பதற்கு காரணம், கோசலையானவள் அவரை 10 மாதத்திற்கும் மிகவும் அதிகமாக சுமந்தாளாம். எவ்வளவு நாள் தாயின் வயிற்றில் நீண்ட நாள் இருக்கின்றோம் என்றால் அந்த அளவு சக்தியாக நாம் இருப்போம். அதனால் நிறைய காலம் அவர்கள் பிரசவமே இல்லாமல், பிரசவமாகாமல் கருவுற்றே இருக்கிறார்கள். இறைவன் சொல்றார் அம்பிகையின் பார்த்து, உன்னுடைய சக்தி உன்னுடைய அருட்பார்வை பெற்றால் தானே அவர்கள் பிரசவிப்பார்கள், போதும் உன்னுடைய கோபம், நீ அவர்களை அருட்பாவை நோக்கு அப்படின்னு சொன்ன உடனே அம்பிகை தன்னுடைய கருணை பார்வையை அந்த நவமணிகளை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர்களுக்கு பிரசவம் நிகழ்கிறது. அப்ப அந்த 9 பேர் யாரு, அவர்களுடைய பெயர்தான் என்ன என்பதை நாம் தொடர்ந்து ரசிப்போம். நன்றி, வணக்கம்.